Hey guys, welcome back to the next video of our channel TN07 14Vlogs. So, இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படிን பாத்தீங்கனா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பேச்சிப்பாறை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டே இருக்கோம். 18 வயசு கீழ இருக்கவங்க, இதயம் பலமீனமா இருக்கவங்க யாரும் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. இருக்கிற மக்கள் நல்ல செழிப்பா இருப்பாங்க, எப்பவுமே தண்ணிக்கு பஞ்சம் இல்ல. நம்ம நாட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் வேணா ஃபாரின்ல அப்படி இருக்கு இப்படி இருக்கு நீங்க சொல்லலாம். Hey guys, welcome back to next video of our channel TN07 14Vlogs. So, channel ku neenga pusa vandhinga, naanga rendu per dhaan TN07 14Vloggers. So, subscribe adhiyudhi ellathayume pannirunga. Video pudichirundha kadaisila kadaisi varaikkum paakanum, skip pannama paakanum. Pudichirundha like pannunga, share pannunga, ellame pannirunga. So, innikku nama enga irukkom appdin paathinga, Kanyakumari district la vandhu Pechiparai nokki dhaan nama vandhu payanam poyitte irukkom. Pechiparai la vandhu எங்க மாமா வந்து ஆக்சுவலா சொல்லியிருந்தாரு, ஒரு இடம் இருக்கு ஐலாண்ட் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து நம்ம போட் வச்சு தான் நம்ம போனோம். ஸோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை நோக்கி தான் நம்ம வந்து பயணம் போயிட்டு இருக்கோம். மாமா முன்னாடி பைக்ல போயிட்டு இருக்காரு, தெரியுதா மாமா முன்னாடி பைக்ல போயிட்டு இருக்காரு, நம்ம வந்து பின்னாடி போயிட்டே இருக்கோம். அங்க போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்றேன். கைஸ், நம்ம வந்து ரீச் ஆயிட்டோம். அண்ட் பேச்சுப்பாறை அணை இதோ தெரியுது பாத்தீங்களா, பேச்சுப்பாறை அணை கரெக்டாக தெரியலன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து பேச்சுப்பாறை அணை, இதில் தான் வந்து நம்ம எல்லாம் பார்க்கணும். பட் ஆனால் நம்ம போட்டிங் போகிறது வந்து அது வந்து கொஞ்சம் உள்ளே அந்த சைடு போகணும். அந்த சைடு போயிட்டு தான் வந்து நம்ம போட்டிங் போயிட்டு நம்மளோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம போக முடியும். ஸோ வீடியோவில் காட்டுறவாங்க. நம்ம பேச்சுப்பாறை வந்தாச்சு. அண்ட் முன்னாடி அபி ஆல்ரெடி போயிட்டான் அவங்க மாமா கூட. பின்னாடி நான் அப்படியே பேசிட்டேன், அழகா இருக்கு இந்த பிளேஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதோ இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். நம்மளுக்காக வந்து நிறைய ஏற்பாடுகள்லாம் மாமா பண்ணியிருக்காரு. ஸோ அதில் தான் போகணும். மாமாவை காட்டுறேன் கண்டிப்பாக. பேச்சுப்பாறை டேம் for the waves cut through me, hypnotized by the sounds I'm breathing in. Hold tight. வெயிட் பண்ணா நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கரெக்டா தெரியல. மைக் போடலாம், அங்க போயிட்டு மைக் போடலாம். சத்தியமா சும்மா அந்த போல இருக்குது மலை. இங்கே பார்த்தீங்களா ஒரு அழகான ஒரு டீ எஸ்டேட் மாதிரி இருக்குது, ஆனால் அது டீ எஸ்டேட் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் கைஸ், அந்த சென்டரில் ஆக்சுவலாக நான் கை காட்டுற இடத்துல சூப்பராக இருக்குது. அந்த ஸ்லாண்டிங்காக பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து பார்க்க. நம்ம அங்கே போகணுன்னு தான் நினச்சேன். பட் ஆனால் இப்போ மாமா வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொன்னார். இங்கேருந்து அப்படியே அங்கே போக மாதிரி நான் இதுக்குள்ளே வந்து இந்த தீவுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் மாமா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு இங்கேருந்து அங்கே போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, தெரியல கரெக்டாக தெரியல. அங்கே போயிட்டு வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணலாம். ரைஸ், நம்ம வந்து இங்கே தான் போக போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுத்துடலாம். கரை தட்டி நின்னாச்சு.
கைஸா, நம்ம வந்து இப்போ இங்கே இறங்கியாச்சு. போட் வந்து கிளம்புது, என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு பாப்போமா. அவ்வளோதான். ஸோ போட் வந்து கிளம்புது. இங்கே சுற்றுது பார்த்தீங்களா, அவ்வளோதான். அடுத்த 1.5 மணி நேரம் வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஆனால் போட்டு வேறு எங்கேயோ, அங்கே எங்கேயோ போகுது, தெரியல எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ வாங்க வீடியோவில் பார்ப்போம். கைஸ் பார்த்தீங்களா, எல்லாம் வந்து தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இறங்கலான்னு தான் பார்க்குறேன், ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால வேணாம். இல்லை இல்லை பரவாயில்ல, நான் ஏற்கனவே போட்டிலேருந்து நடச்சிட்டேன். வேணாம், இந்த மாதிரி ஒரு இடம் கைஸ். ஆக்சுவலாக அந்த லாஸ்டில் தான் வந்து பேச்சிப்பாறை டேம் இருக்குது. இந்த லாஸ்டில் உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு வியூ ஆகாது கண்டிப்பாக. அதுக்கெலாம் வந்து ஒரு பெரிய கேமரா வேணும் எங்ககிட்ட. இல்லை எனக்கு தொப்பை இல்லை, பார்த்துக்கோங்க தொப்பை இல்லை. கைஸ் அண்ணன் வந்து குளிக்கணுன்ற ஒரு இதில் இருக்கான். வெக்கம் பெஸ்ட் பேர் முங்கி குளிக்க போறாரு. ஏய், அந்த பொத குழிலாம் இருக்கும்னு பார்த்து நீ இங்கே முங்கி குளிச்சுட்டு வந்துரு. ஜட்டி நனைஞ்சதுன்னா என்ன பண்றது? ஜட்டி ஏங்க ஜாஸ்பர் இப்படி பண்றீங்க நீங்க? உங்க போன் தான் ஜாஸ்பர் போவோம். ஏற்கனவே ஒரு போன் போயிருச்சு. யாராம இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணது? கைஸா, நாங்க வந்து நினச்சே பார்க்கல இப்படி ஒரு இடம் வந்து நாங்கள் பார்ப்போம் அப்படின்றத. நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை உண்மையாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நல்லா தெரிஞ்சவங்க உள்ள, ஐ மீன் போட்டிங் தெரிஞ்சவங்கள தான் வந்து பேசி நம்ம கூட்டு வர முடியும். ஸோ எங்கள் மாமா வந்து சின்ன வயசுலேருந்தே பேச்சிப்பாறை தான். ஸோ அவர் இங்கே இருக்கனால அவரை வச்சு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். இந்த இடத்துலையே நிறைய சொன்னார் வரும்போது. ஸோ நம்மளுக்கு அதை பற்றி டீட்டெயில்டான விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாது. இவன் வேற ஒருத்தன் கைஸ் சும்மா தண்ணிய போட்டு நம்ம மேல தெளிச்சிட்டு இருக்கான். அந்த தண்ணி இல்ல தண்ணி இல்ல. ஐயோ ஐயோ, நம்மளுக்கு வந்து இந்த இடத்த பத்தி இன்னும் நிறைய டீடைல்டா தெரியணும். நம்ம வந்து மாமாவை கண்டிப்பா இந்த வீடியோல இன்ட்ரோ பண்ணி அவரை வந்து பேச வைக்கணும் கண்டிப்பா. அதை தான் நான் பண்ண போறேன். வாங்க. இதுதான் வந்து எங்கள் மாமா. இப்போ வந்து ஆக்சுவலாக பேச்சுப்பாறையில் வந்து கிட்டத்தட்ட 45 வருஷமாக வந்து மாமா வந்து இங்கே தான் இருக்காங்க. மாமா, அந்த பேச்சுப்பாறை டேமை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லலாம். இங்கே இப்போ நம்ம வந்து போட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்களா மாமா, அந்த போட் சர்வீஸ் வந்து எவ்வளோ நேரம், இல்லை அது எல்லாருமே வரலாமா? அது அதை பற்றி அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்களா, இப்போ அந்த தீவிலலாம் வந்து மக்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க, அந்த ஸ்கூல் இருக்குது, அதெல்லாம் அதை பற்றி சும்மா நார்மலாக அப்படி இங்கே இருக்காங்கள்ல அங்கே மக்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன மெயினான அந்த தொழில் சொல்லுவாங்கள்ல அது என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்களா அந்த வாழை இலை அந்த ரப்பர் அதெல்லாம் அதெல்லாம் எப்படி அவங்க பண்ணுறாங்க? இந்த வீடியோ அவர் பேச்சுப்பறையை சுற்றி இருக்கிற இடத்த பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபுல் இன்டர்வியூ வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நான் இந்த இடத்த பற்றி நான் நினைக்கிறேன்னா, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் மாமா கூட்டம் வந்ததுனால. ஆக்சுவலாக போன வாட்டி வந்தப்போவே நீங்களே பார்த்துருப்பீங்க குமரி டைரிஸ் அதெல்லாம். அந்த டைமே வந்து இங்கே வரணும்னு பிளான் போட்டது. பட் அந்த டைம் வந்து நாங்களே சொல்லியிருப்போம் நிறைய ஃப்ளட்டு அதனால மழை அதனால எந்த இடத்துக்கும் நாங்கள் சரியாக போக முடியல. அதனால தான் சரி இந்த டைம் கண்டிப்பாக வந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட ஃபோன் பண்ணி, சென்னையில் இருக்கும் போதே ஃபோன் பண்ணி நாங்கள் வரோம் சாட்டர்டே கண்டிப்பாக எங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி மாமாவும் பாவம் லீவ்லாம் போட்டு எங்களுக்காக வந்திருக்காரு. ஸோ அதுக்கு மாமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாகவே இந்த ஒரு இடம் நான் வந்து வீடியோவில் காட்டினேன்ல, நான் வரும்போதே வீடியோவில் காட்டினேன். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு அழகான ஒரு நீட்டான ஒரு காமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைமு. ஸோ வேறு எதுவும் இதை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து அங்கே சென்னையிலே இருந்தனால இந்த இடத்த பற்றி நம்மளுக்கு அது தெரியல. இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நாங்கள் பண்ணுற வீடியோஸ் மட்டும் இல்லை இதுக்கு சம்மந்தமான நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு
வரப்போகிற ஜென்ரேஷனுக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது எங்கள் சேனல்லேருந்து ஒரு சின்ன வேண்டுகோள். இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஃபாரினில் வந்து அப்படி இருக்குது, ஃபாரினில் எப்படி இருக்குது, இந்த இடம்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படி அப்படின்னு. முதல்ல நம்ம நாட்டில் இருக்க அந்த என்ன சொல்கிறது செழிப்பு வளம் அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நம்ம நாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேணால் ஃபாரினில் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். நாங்களுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு தான் கவர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அந்த ஹில்ஸு ப்ளஸ் இது மாதிரி இடங்கள் அதை எல்லாத்தையும் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நார்த் ஸ்டேட்ஸு அதெல்லாம் போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வாங்க வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ மாமா வந்து மீன் பிடிக்கிறாரு, இங்கேயும் ஒரு தூண்டில் கிடச்சிச்சு, அதனால அப்படியே வந்து நின்ன இடத்துல என்னடா இது தூண்டில் மாதிரி இருக்குன்னு பார்த்தா உண்மையாகவே தூண்டில் தான். சரி நம்ம மீன் பிடிச்சி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு புழு தேடணும், புழு கிடைக்கல, அதனால டார்க் ஃபேண்டசி க்ரீமை வச்சு தான் பண்ணோம். அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளியமாலேன்னு. டார்க் ஃபேண்டசி க்ரீமு தண்ணியில் கரையவே மாட்டேந்துங்க, அதனால சரி அதை வச்சு பண்ணி பார்ப்போன்னு பண்ணோம். கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மீன். கைஸ் அவ்வளோதான், இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலாக நான் ஒரு டென்ட்டு வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், கார் டிக்கியில் தான் வச்சுருந்தேன், கடைசியில் மறந்துட்டேன். ஸோ போட்டு வந்துருச்சு நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ நம்ம கிளம்ப வேண்டியதாம். ஸோ கைஸ் அவள்தான் நம்ம வந்து வீடியோ முடிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கோம். நம்ம அங்கேருந்து ஆக்சுவலாக அங்கேருந்தான் நம்ம வந்து போட்டில் ஏறி அங்கே போனோம். எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது, ஏன்னா உடம்பும் போட்டுருச்சு ப்ளஸ் ஸ்லாண்டிங்காக வர இருக்கா. ஸோ அதனால நடந்து வரும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது. பைக்கில் போனால் அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் பைக்லேயே போகிறதுனால தொப்பு வளருது, அது கூடயே சேர்ந்து மூச்சு வாங்குது. கார் வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகிறது தான் விஷயம். ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ் நம்ம அங்கேருந்து பார்த்தோம்ல, இதுதான் வந்து பேச்சுப்பாறை டேமு. இங்கே தான் அதுவும் அங்கே அந்த ரெண்டு ஓட்டை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் தண்ணி வரும். இதுதான் டேமு, இதுதான் அணை, வேறு எதுவும் இல்லை. இப்போ நாங்கள் காரில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கே தான் அந்த ஃபுல்லாக அந்த மலை, அங்கே தான் தண்ணி அந்த சைடில் வரும். கைஸ் மாமா வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தார்ல, அது மாதிரி அந்த தண்ணி வந்து தாமிரபரணி ஆற்றுல போய் சேரும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த இடம் தான், இங்கேருந்து தான் வந்து இந்த தண்ணிலாம் வரும். அந்த அட்மாஸ்ஃபியர் அப்படியே பயங்கரமாக இருக்குது, நம்ம கீழே கொஞ்சம் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அங்கேருந்து தான் தண்ணி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து தோ இந்த சைடில் அப்படியே போகும். காட்டுறோம் பாருங்கள், இந்த சைடில் அப்படியே அந்த இடத்துக்கு அப்படியே போகிறது தான். ஸோ அதான் வந்து உள்ளேருந்து வர தண்ணி எல்லாம் போகிறது. நான் இன்னும் கொஞ்சம் அங்கே கிட்டே போய் காட்டுறேன். கைஸ் இன்னும் கொஞ்சம் கிட்டே நம்ம வந்திருக்கோம், பார்த்தீங்களா, தெரியுதா? ஆக்சுவலாக இதோட ஆழம் வந்து மாமா இப்போ தான் சொன்னார், 10 ஆள் வந்து நிற்கலாமா, அவ்வளோ ஆழமாக இருக்குமா, ஏன்னா அங்கேருந்து தண்ணி அந்த ஃபோர்ஸில் வந்து இதாகும்ல. ஸோ அதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆழமாக இருக்கும், பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும். ஆனால் தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்குது, பார்த்தாலே தெரியுது, பார்த்தீங்களா? ஜாஸ்பர் நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நானே தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வரேன். ஸோ கொஞ்சம் எனக்கு நீங்கள் வந்து அப்படி இன்ட்ரப்ட் பண்ணாதீங்க, நானே கொஞ்சம் யோசித்து பேசுகிறேன். சரி, நான் பார்த்தோன்னே இறங்கணும்னு தோணுச்சு இந்த இடத்துல, நல்லா நிறுத்தி சரி உங்களுக்கும் கொஞ்சம் காட்டலாம் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். கைஸ் இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரொம்ப முன்னாடி எடுத்தது. ஏன்டா ரொம்ப முன்னாடி எடுத்தது இப்போ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து கொஞ்சம் அப்படி இப்படியே தான். இப்போ வந்து எங்ககிட்ட வீடியோஸ் நிறைய இல்லை. ஸோ அதனால் இதை ரெடி பண்ணி போட்டுடலாம் அப்படின்றதுனால தான் இதை வந்து இப்போ ரெடி பண்ணி போட்டோம். இன்னொன்று வந்து நான் வீடியோ நடுவுலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், இது மாதிரி அந்த ஃபுல் இன்டர்வியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், மாமா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ADMJ. டாடா, பாபாய், சி யூ.